வாகனம் தவிர்ந்த அனைத்து பொருட்களுக்குமான இறக்குமதி தடை நீக்கம் சற்று முன் வெளியாகிய வர்த்தமானி. இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கும் என எச்சரிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பூரண ஹர்த்தால் எடுக்கப்பட்ட தீர்மானம். பிற்போடப்பட்டுள்ள காங்கிரஸ் துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை வெளியான காரணம். பிரதான ஆறுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மோசமாகும் நாட்டு மக்களின் நிலைமை. வாகனம் தவிர்ந்த ஏனைய அனைத்து பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் இன்று முதல் நீக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் சற்று முன் வெளியிடப்பட்டுள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 14 தேதியன்று பொது போக்குவரத்து பேருந்துகள், தாங்கிகள், பவுசர்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட சிறப்பு நோக்கத்திற்காக கனரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் தளர்த்தியது. மேலும் தடை செய்யப்பட்ட காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் துறைமுகங்களில் இன்னும் அகற்றப்படாமல் இருக்கும் கனரக வாகனங்களை விடுவிக்கவும் அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. இலங்கை கொரோனா தொற்று பரவலுக்கு பின்னர் கடந்த 2020 மார்ச்சில் விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதிகளுக்கான கட்டுப்பாடுகளை முதல் முறையாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தளர்த்தியிருந்தது. இந்த நிலையில் பயணிகள் வாகனங்கள் மீதான இறக்குமதி தடைகள் விரைவில் நீக்கப்பட வாய்ப்பு இல்லை எனவும் ஸ்ரீலங்கா நிதி அமைச்சு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையே ஏற்பட்டுள்ள யுத்தம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடந்த 1/10/2023 நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலைகளை அதிகரித்திருந்தது. இதன்படி 92 ஆக்டேன் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 4 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை 365 ரூபாவாகவும் 95 ஆக்டேன் பெட்ரோல் ஒன்றின் விலை 3 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 420 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதுடன் புதிய விலை 351 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 62 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 421 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான யுத்தத்தால் மீண்டும் எரிபொருள் விலைகள் இலங்கையில் உயர்வடையும் எனவும் இது இலங்கையில் பல்வேறு பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். நீதிபதி சரவணராஜாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை கண்டித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 20 பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படவுள்ளது. தந்தை செல்வா சதுக்கத்தில் இன்று மாலை இடம்பெற்ற அனைத்துக் கட்சி கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜா தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்த வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் கதவடைப்பு போராட்டத்தை நடத்தவுள்ளன. இது தொடர்பிலான இறுதி தீர்மானமே நேற்றைய நாளில் தந்தை செல்வா சதுக்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றுள்ளது. முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பில் முழுமையான நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தியும் நீதித்துறையில் இருந்தாலும் தமிழர் என்பதால் இன ஒடுக்குமுறைக்கு உள்ளாகுவதையும் சுட்டிக்காட்டியும் கண்டித்தும் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஹர்த்தால் போராட்டத்தை நடத்தவுள்ளன. இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை நாளை ஆரம்பமாகவிருந்த நிலையில் திடீரென பிற்போடப்பட்டுள்ளது. இந்தியாவின் தமிழகம் நாகப்பட்டினம் இலங்கையின் காங்கிசெந்துறையில் இடையிலான சரியாபாணி என்ற பெயரை கொண்ட பயணிகள் கப்பல் சேவையானது 10/10/2023 ஆரம்பமாக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொழில்நுட்ப ரீதியான தடங்கல்கள் காரணமாக கப்பல் சேவை எதிர்வரும் 12 பிற்போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியாபாணி கப்பலின் பரிட்சாத நடவடிக்கைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. எனினும் தொழில்நுட்ப ரீதியான தடங்கல்கள் காரணமாக சேவைகள் நிறுத்தப்படுவதாக இன்று மாலை அறிவிக்கப்பட்டது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கழனி கங்கை, மகாபலி கங்கை, கிங்கங்கை, நில்வளா கங்கை உள்ளிட்ட ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் பத்தேகமை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நில்வளா கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் தல்ககாகொடை மற்றும் பனதுகம ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வாகனம் தவிர்ந்த அனைத்து பொருட்களுக்குமான இறக்குமதி தடை நீக்கம் சற்று முன் வெளியாகிய வர்த்தமானி.
இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கும் என எச்சரிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பூரணகர்த்தா எடுக்கப்பட்ட தீர்மானம். பிற்போடப்பட்டுள்ள காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை வெளியான காரணம். பிரதான ஆறுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மோசமாகும் நாட்டு மக்களின் நிலைமை.